ರೂಪ ವಿಭವೈಹಿ ಗಾಢೋಪಗೂಢನಿತೆ. ஓம் நமோ வெங்கடேசாய. பத்மாவதி தாயார் ஆலயத்தில் பிரம்மோத்சவம் ஆறாம் நாள் திருவிழா காலையில் அற்புதமான சர்வபூபால வாகனம், பஞ்சபூதங்கள் அனைத்துக்கும் தலைவி நாராயணனின் தேவி நாராயணியே என்பதை காட்டும் சர்வபூபால வாகனம். சர்வபூபால என்றால் இந்த பூமியில் காற்று, நீர், அக்னி உள்ள அனைத்துக்கும் அவன் ஒருவனே தலைவன். தலைவனுக்கெல்லாம் தலைவன். அந்த தலைவனது தேவி சர்வ வல்லமை உள்ளவள், பக்தர்களை காக்கும் தேவி. இந்த வாகனத்தை ஐம்பூதங்களும் சுமப்பதாக சொல்வார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இந்த பூமியின் எட்டு திக்கிலும் இருந்து காக்கும் திக்பாலர்களும் உடன் வருவார்களாம். அஷ்ட திக்பாலர்களை தன் ஆதிக்கத்தில் வைத்திருப்பதோடு எம்பெருமானது கண்காணிப்பில் இருப்பதால் யாரும் அவரை மீறி, அவரது மார்பில் உரைகின்ற செல்வியை மீறி எந்த தீங்கையும் யாருக்கும் செய்ய முடியாது. கிழக்கு திசையின் இந்திரனும், தென்கிழக்கின் அக்னியும், தெற்கின் யமனும், வடகிழக்கின் நிருதியும், மேற்கின் வருணனும், உண்மையான தலைவனான சுவாமியின் பட்ட மகிழ்ச்சி தீமைகளை கட்டுப்படுத்தி மக்களை காக்கிறாள் என்பதுதான் பொருள். சரி, பத்மாவதியை மணக்க ஸ்ரீனிவாசன் குபேரனிடம் பொருள் கடனாக பெற்றார் அல்லவா, பிறகு என்ன ஆயிற்று? ஸ்ரீனிவாசன் பத்மாவதி திருமண ஏற்பாடுகள் வெகு விமரிசையாக தொடங்கின. வகுள மாலிகா ஸ்ரீனிவாசனிடம், ஸ்ரீனிவாசா, பத்மாவதி மகாராஜாவின் மகள், எனவே அவர்கள் தரப்பில் எண்ணற்றோர் திருமணத்தில் கலந்து கொள்வார்கள். நாமும் நம் சார்பில் தேவாதி தேவர்கள் அனைவரையும் திருமணத்திற்கு அழைக்க வேண்டும் என்று கூறினாள். ஸ்ரீனிவாசனும் அதற்கு ஒப்புக்கொண்டார். ஸ்ரீனிவாசனின் உத்தரவின்படி கருட பகவான் மூவுலகங்களுக்கும் பறந்து சென்று மணவோலையை அளித்து வந்தார். சரஸ்வதி, பிரம்மன், பார்வதி, பரமேஸ்வரன், இந்திரன், ஏகாதச ருத்ரர்கள், 11 ஆதித்தர்கள் உள்ளிட்ட 33 கோடி தேவர்களும் தங்கள் தேவியருடன் சேஷாத்ரிக்கு வந்து சேர்ந்தனர். அவர்கள் அனைவரும் ஏற்கனவே ஸ்ரீனிவாசனின் உத்தரவின் பேரில் தேவ தச்சனான விஸ்வகர்மன் நிர்மாணித்த மாளிகையில் தங்கினர். திருமண நாளும் வந்தது. வகுளாதேவி, பார்வதி, அருந்ததி ஆகியோர் ஸ்ரீனிவாசனுக்கு மங்களாசாசனம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. சுமங்கலி பெண்கள் பல மங்கள பாடல்களை பாடினர். நடன மங்கையர் நாட்டியம் ஆடினர். வகுளாதேவி உள்ளிட்ட மங்கையர் ஸ்ரீனிவாசனுக்கு தலையில் எண்ணெய் வைத்து பன்னீரில் குளிப்பாட்டினர். கன்னத்தில் திருஷ்டி பொட்டு இட்டனர். ஆடை ஆபரணங்கள் தரித்த பின் ஸ்ரீனிவாசன் கருட வாகனத்தில் அமர்ந்தான். முனிவர்கள் தங்கள் பத்தினிகளுடன் பல்லக்குகளில் அமர்ந்தனர். தேவ மங்கையர் நடனமாட, காந்தர்வர்கள் தேவகானம் பாட, மகரிஷிகள் வேத மந்திரங்களை ஓத ஸ்ரீனிவாசன் வெகு விமரிசையாக நாராயணபுரத்திற்கு புறப்பட்டான். அடாடா, கேட்கும் போதே காதுக்கும் மனதிற்கும் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! அதோ சர்வ பூபால வாகினியாக ஸ்ரீதேவி, சர்வ மங்களம் அருளும் ஸ்ரீ, குலம் காக்கும் தேவி ஸ்ரீ, கோல மோகினி ஸ்ரீ, நிலவின் சோதரியான நித்திய அழகி ஸ்ரீ, உலகை காத்திடும் அன்னை எங்கள் ஸ்ரீ, பத்மாவதி தாயார் பாத கமலங்களை போற்றுவோம். ஜீவா
ஓம் ஸ்ரீ பத்மாவதியை நமக. நமக்கமல வாசிந்தியை நாராயண்யை நமோன் நமக. கிருஷ்ணப்பிரியாயை சததம் மகாலட்சுமியை நமோன் நமக. தேவி பாகவதத்தில் மேற்கண்ட ஸ்லோகம் தேவேந்திரனால் இயற்றப்பட்டு 30 முக்கோட்டி தேவர்களாலும் அனுசந்திக்கப்பட்டது. தேவாதி தேவர்களால் பூஜிக்கப்பட்ட ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமே இந்த திருச்சுகனூர் எனப்படும் திருச்சானூரில் கொலுவிருக்கும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை எனும் ஸ்ரீ பத்மாவதி தாயார். அந்த தாயாரின் கார்த்திகை மாத வருடாந்திர பிரம்மோற்சவத்தில் இன்று தாயார் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட சர்வ பூபால வாகனத்தில் மகாராணியாக வீற்றிருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த அற்புத தரிசனத்தை சேவித்து தாயாரின் பேரருளை பெறுவதற்கு பக்தர்களை வரவேற்பது திருமதி டி கே லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி. பக்தர்களே, பூபாலன் என்றாலே பூமண்டலத்தை பரிபாலிப்பவர் என்று பொருள். நமது கலியுக தெய்வமாம் திருவேங்கடமுடையானே 7-14 லோகங்களுக்கும் அதிபதி. அகில ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே என்றார் உடையவர். நித்திய விபூதி, லீலா விபூதி இரண்டும் அவருக்குள் அடக்கம். ஆயினும் இந்த காத்து ரட்சித்தலை செய்பவர் எம்பெருமான் மட்டும் இல்லை, அவரது வக்ஷஸ்தலத்தில் இருந்து இந்த பக்த சம்ரக்ஷணைக்கு ஊக்குவிப்பவள் தாயார். அகலகில்லேன் இறையும் என்று ஒரு க்ஷணம் கூட அவரை விட்டு பிரியாமல் கண்காணித்து கொண்டே இருக்கிறாளாம் தாயார். ஆகவே அவர் ஜகத் ரட்சகன் என்றால் தாயார் ஜகத் ரட்சகி, ஜகநாயகி. வேதாந்தம் முழுமுதற்கொடவுள் யார் என்று தேடிக்கொண்டு வரும்போது ஸ்ரீமன் நாராயணனின் திருமார்பில் ஸ்ரீ மகாலட்சுமி இருப்பதைக் கண்டதும் இவரே பரபிரம்மம் என்று உறுதியிட்டதாம். நிகரில் புகழாய் என்று நம்மாழ்வார் பாசுரமிட்டது கூட உமக்கு புகழைத் தருபவள் தாயார்தான் என்று உறுதியாக சொல்கிறாள். ஆகவே அவர் பூபாலன் என்றால் அவரையே பரிபாலிப்பவள் தாயார் என்பது புரிகிறதல்லவா? அந்த தாயாரை
இப்போது நாம் இந்த சர்வ பூபால வாகனத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். பக்தர்களே, நமது தமிழ்நாட்டில் சாதாரணமாக யாராவது வீட்டிற்கு விசேஷத்துக்காக போனால் முதலில் என்ன விசாரிப்பார்களாம் தெரியுமா? இந்த வீட்டில் மதுரையா சிதம்பரமா என்று கேட்பார்களாம். ஆச்சரியப்படாதீர்கள், மதுரை என்றால் மீனாட்சி, சிதம்பரம் என்றால் நடராஜர். மதுரை என்றால் அந்த வீட்டில் இல்லத்தரசியின் சாம்ராஜ்யம் நடக்கிறது, அவள் பேச்சுக்கு மறுபேச்சில்லை என்று அர்த்தம். சிதம்பரம் என்றால் அங்கு ஆணாதிக்கம் அதிகம், ஆகவே எதை பேச வேண்டுமானாலும் வீட்டு தலைவனிடம் பேச வேண்டும் என்று அர்த்தம். அதே போல இங்கு இந்த ஆந்திர பிரதேசத்தில் திருப்பதி திருமலை விசாரிக்க வேண்டுமென்றால் திருமலையா திருச்சானூரா என்று தானே கேட்க வேண்டும். ஸ்ரீனிவாச பெருமான் வெங்கடாச்சலபதி என்றால் நமது தாயார் திருச்சானூரில் தனியாட்சி செல்பவளாயிற்றே, ராஜ்யலக்ஷ்மி மகாராணி. ஆகவே அவள் இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தெழியிருப்பது எத்தனை பொருத்தமானது! அர்த்தத்திற்கு பாலகர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு, வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு என்பவை எட்டு திசைகள். இந்த எட்டு திசைகளையும் பரிபாலிப்பவர்கள் எம்பெருமானால் நியமிக்கப்பட்டவர்களே அர்த்தத்திற்கு பாலகர்கள். கிழக்கு திசைக்கு தேவேந்திரன், இவரது ஆயுதம் வஜ்ராயுதம். மேற்கு திசைக்கு வருணதேவன், இவரது ஆயுதம் பாசம். வடக்கு திசைக்கு குபேரன், இவரது ஆயுதம் கதை. தெற்கு திசைக்கு யமதர்மம், இவரது ஆயுதம் பாசக்கயிறு. வடகிழக்கு திசைக்கு ஈசன், அதாவது பரமசிவன், இவரது ஆயுதம் திரிசூலம். வடமேற்கு திசைக்கு வாயுதேவன், இவரது ஆயுதம் அங்குசம். தென்கிழக்கு திசைக்கு அக்னி, இவரது ஆயுதம் தண்டம். தென்மேற்கு திசைக்கு துர்கை, சக்தி. இந்த சக்திக்கு ஆயுதம் கட்கம் எனப்படும் வாள். இந்த அஷ்டத்திற்கு பாலகர்களும் அரூபமாய் வந்து இந்த வாகனத்தை தாங்குவதாக ஐதீகம். பக்தர்களே, சேஷன் கருடன் போன்ற நித்திய சூரிகளும், சூரியன் சந்திரன் போன்ற தேவர்களும், சிம்மம் யானை குதிரை போன்ற விலங்குகளும், ஹம்சம் போன்ற பட்சிகளும், அனுமன் போன்ற பரமபக்தரும் இந்த பிரம்மோற்சவத்தில் தாயாருக்கு வாகனமாக வந்து தங்கள் கைங்கரியத்தை செய்கிறாளாம். ஆகவே இப்போது இந்த அர்த்தத்துக்கு பாரகர்களும் தாயார் கைங்கரியமே பெருவிப்பயன் என்று வந்து இதோ இந்த சர்வ பூபால வாகனத்தை தாங்குவதாக ஐதீகம். அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே என்று ஆண்டாள் பிராட்டி திருப்பாவையில் பாசுரமிட்டாள். அதாவது, இந்த பூலோகத்தில் சின்ன சின்ன பிரதேசங்களை ஆளும் அரசர்களும் தங்கள் செருக்கை விட்டு கர்வத்தை விட்டு எம்பெருமானின் திருவடியில் வந்து சரணமடைகிறார்களாம். அதைப்போல நாங்கள் கூட்டமாக உன் மாளிகைக்கு வந்து உன் பள்ளியறைக்கு வந்து குழுமியுள்ளோம், எங்களை உன் கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று பிரார்த்தித்தாள். அதுபோல நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நமது அத்தனை துர்குணங்களையும் விட்டு, கர்வம், அகம்பாவம், பொறாமை இது போன்ற குணங்களையெல்லாம் விட்டு, இந்த சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருள் இருக்கும் அந்த தாயாரின் திருவடிகளில் சரண் புகுவோம். ஆகவேதனை ஆண்டாள் பிராட்டியும் நப்பினை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் என்று முதலில் நப்பின்னை பிராட்டியை துயிலெழுப்பி அதன் பின்பு எம்பெருமானை துயிலெழுப்பும்படி கூறுகிறாள். ஏன், அந்த நப்பின்னை பிராட்டியே ஒரு ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருந்து அந்த எம்பெருமானை நமக்கு காண்பிக்கிறாள் என்று அர்த்தம் அல்லவா? இப்போது அந்த தேவியை இந்த பூமண்டல நாயகியாய் இதோ இந்த சர்வ பூபால வாகனத்தில் நாம் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். திருமாலின் திரு தேவியே அருள்க, அலைகடலில் பிறந்த அரவிந்த பாவையே அருள்க, திருவே அருள்க, அன்பின் உருவே அருள்க, திருமார்பு நாச்சியாரே அருள்க அருள்க.
தருவாய். இந்த ஸ்ரீ மகாலட்சுமியான ஸ்ரீ பத்மாதி தேவியின் பெருமையை ஸ்ரீஸ்துதியில் வேதாந்த தேசிகர் போற்றும் போது, தாயே உன் பெருமையை ஆராய்வது முறையா? உன் பிறப்பு என்ன? நீ வாழுமிடம் எத்தகையது? உன் செல்வம் எத்தகையது? உன் குணங்கள் என்னென்ன? இதெல்லாம் சிற்றறிவு படைத்த எங்களால் சொல்ல முடியுமா? முதலில் திருப்பார்கடலில் நீ தோன்றினாய். பின்பு சீதாதேவியாக அவதரித்த போது ஜனக மகாராஜனின் வேள்விச்சாலையில் தோன்றினாய். இங்கு திருச்சகனூர் எனப்படும் இந்த திருச்சானூரில் ஆகாசராஜனுக்கு மகளாக அவதரித்த போது பத்மசரோவரில் தாமரை புஷ்பத்தின் மீது தோன்றினாய். கர்ப்பவாசமே இல்லாத உன் பெருமையை என்ன என்பது? நீ வாழும் இடமோ சர்வேஸ்வரனின் திருமார்பு. இந்த பெருமை வேறு யாருக்கு உண்டு? லீலா விபூதி எனப்படும் இந்த பூமண்டலமும் நித்திய விபூதி எனப்படும் ஸ்ரீவைகுண்டமும் உனது ஆளுகைக்கு உட்பட்ட செல்வங்கள். உன் திருக்கல்யாண குணங்களோ எல்லையற்றவை. ஒவ்வொரு அம்சத்திலும் ஒப்பற்ற உன்னை அடியேன் எப்படி துதிக்க முடியும் என்று சுவாமி தேசிகனே சொல்லும்போது பக்தர்களாகிய நாம் என்ன சொல்ல முடியும்? அந்த மகாராணியை இந்த சர்வ பூபால வாகனத்தில் இருகரம் கூப்பி தொழுவது ஒன்றே நம்மால் செய்ய முடிந்த ஒரே கைங்கரியம். வரமருளும் ஸ்ரீ மகாலட்சுமியே, அஞ்ஞான இருள் நீக்கும் ஒளியான லக்ஷ்மியே, அகில உலகத்தையும் ஆளுகின்ற ஆனந்த லக்ஷ்மியே, ஆறுயிரிகளையும் தன்னுயிராய் காக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியே, அண்ட பிரம்மாண்டத்தை நிலைநாட்டும் ஸ்ரீ மகாலட்சுமியே, அன்னமாய் ஆறுயிராய் பிரம்மமான மகாலட்சுமியே, ஆனந்த நிலையத்தில் அமர்ந்திருக்கும் அந்த திருவேங்கடவனின் இதய கமலத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியே, அகில பரம்பொருளாய் உணர்ந்திடும் ஆதிலக்ஷ்மியே, நாரணன் தன் மார்பில் நலமாய் விளங்கும் ஸ்ரீ மகாலட்சுமியே, பார்க்கடலில் உதித்த திருமகளே ஸ்ரீ மகாலட்சுமியே, பாரொலகும் செழித்திடவே பரிந்தருளும் தாயே வணங்குகிறோம், ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே வணங்குகிறோம் என்று அந்த தாயாரை இருகரம் கூப்பி சேவிப்பது ஒன்றே நம்மால் செய்ய முடிந்த கைங்கரியம். சர்வே ஜனாக காஞ்சன மாசரையன்றி என்பது ஒரு பிரசித்தமான வடமொழி பழமொழி. அதாவது பூலோகவாசிகள் அனைவருமே பொன்னை தனத்தை நாடுகிறார்கள். அந்த தனத்தை வாரி வழங்குபவள் இந்த செல்வத்தின் அரசியான ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரே. அஷ்ட ஐஸ்வர்ய அவாப்னோதி குபேர இவபூதலே. தாயாரின் கடைக்கண் பார்வை ஒன்று போதுமாம் நமக்கு எல்லையற்ற செல்வத்தை வாரி வழங்குமாம். இதைத்தான் ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் என்பார்கள். தேவியின் திருக்கண்கள் எந்தெந்த திசையில் திரும்புகிறதோ அங்கெல்லாம் செல்வம் கொழிக்குமாம். உதாரணம் ஒன்றை சொல்கிறேன் பாருங்கள். இது அபூர்வ ராமாயணத்தில் வருகிறது.
ஸ்ரீ ராம ராவண யுத்தம் முடிந்து ராவண சம்ஹாரம் ஆனதும் அசோகவனத்தில் இருக்கும் சீதா பிராட்டியிடம் வெற்றி செய்தியைச் சொல்ல யாரை அனுப்பலாம் என்கிற கேள்வி வந்தபோது ராவணனின் சகோதரனான விபீஷணரை போகச் சொன்னாராம் ஸ்ரீராமன். அனைவருக்கும் வியப்பு. தேவிக்கு பரிச்சமான ஆஞ்சநேயரை அனுப்பாமல் விபீஷணரை எதற்காக அனுப்ப வேண்டும்? இதை வாய்விட்டே கேட்டுவிட்டாராம் இளைய பெருமாளான லக்ஷ்மணர். அதற்கு ஸ்ரீராமன் உரைத்த பதில் இது: லக்ஷ்மணா, நாம் விபீஷணனுக்கு லங்காபதியாக பட்டம் கட்டியுள்ளோம். இப்போது ஸ்வர்ணபுரியான இந்த லங்கை இருக்கின்ற நிலைமையை பார்த்தாயா? இந்த யுத்தத்தால் அது எல்லா விதத்திலும் க்ஷீணமடைந்து தனது சோபையையும் வளத்தையும் செழிப்பையும் இழந்து நிற்கிறது. இப்படிப்பட்ட ராஜ்யத்தையா நமது நண்பருக்கு கொடுப்பது? விபீஷணர் நமது வெற்றி செய்தியை சொன்னதும் சீதை சந்தோஷப்படுவாள். தனது குளிர்ச்சியான கண்களால் அவள் பார்க்கும் பார்வை ஒன்றே போதும், இந்த இலங்கை மீண்டும் சுபிக்ஷமாகும், இழந்த சௌபாகியத்தை பெறும் என்றாராம் ஸ்ரீராமபிரான். பக்தர்களே, அந்த சீதாதேவியே ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரம்தானே? அதே போன்று துவாபர யுகத்திலும் ஒரு சம்பவம். ஸ்ரீ கிருஷ்ணரின் பால்யகால சிநேகிதரான குச்சேலர் என்கிற சுதாமன் அவரது மனைவியின் வேண்டுகோளின்படி ஸ்ரீ கிருஷ்ணரிடம் உதவி கேட்க துவாரகை செல்கிறார். அங்கே கண்ணன் தனது உயிருக்குயிரான நண்பனை உபசரித்து ஆசனத்தில் அமர்த்தி பாத பூஜை செய்கிறார். கண்ணனின் விழி அசைவில் குச்சேலரின் நிலைமையை புரிந்து கொண்ட அவரது திவ்ய மகிழ்ச்சியான ஸ்ரீ ருக்மணி தேவி குச்சேலரை தனது அருள் விழிகளால் நோக்க, அக்கணமே குச்சேலரின் தரித்திரம் தொலைந்து போய் குச்சேலர் குபேரனானதாக ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அந்த ஸ்ரீ ருக்மணி தேவியும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரம்தானே? அந்த ஸ்ரீ மகாலட்சுமியின் அம்சமே இதோ இந்த கலியுகத்தில் சீனிவாச பெருமானின் பிராணேஸ்வரியாக அலர்மேல் மங்கை தாயாராக இந்த திருச்சானூரில் தனியாட்சி செய்யும் ராஜ்யலக்ஷ்மியான ஸ்ரீ பத்மாவதி தாயார். அந்த தாயாரின் அருள் விழிகள் நம்மீது ஒரு க்ஷணம் விழுந்தால் போதுமே, நமது குறைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் அல்லவா? ஆகவே அந்த தாயாரை இருகரம் கூப்பி சேவிப்போம். நமஸ்தேஸ்து மகாமாயே, ஸ்ரீபீட்டே சுரபூஜிதே, சங்கச்சக்கர கதாகஸ்தே, மகாலட்சுமி நமோஸ்துதே.
பக்தர்களே, திருமலை திருவேங்கடநாதனின் திருமார்பில் மூன்று இதழ்கள் கொண்ட முக்கோண வடிவை பொருத்தியிருப்பார்கள். இதன் நடுவில் ஸ்ரீ மகாலட்சுமியின் திவ்ய ஸ்வரூபம் இருக்கும். இதை ஸ்ரீவத்சம் என்பார்கள். இதை பீடமாக கொண்டு தாயார் எம்பெருமானின் திருமார்பில் வீற்றிருக்கிறாளாம். திருமலைநாதனுக்கு நடைபெறும் நிர்மால்ய தரிசனத்தின் போது இந்த அபூர்வமான விசேஷத்தை நாம் காணலாம். அந்த தாயாரை எம்பெருமானுக்கு புருஷக்காரம் என்று பெரியோர்கள் கூறுவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன. தாயார் பக்கத்தில் இருந்தால்தான் எம்பெருமானின் சீற்றம் குறையுமாம். உதாரணத்துக்கு ஸ்ரீராமாவதாரத்தை எடுத்துக்கொள்வோம். சீதாதேவி அருகில் இருந்ததால்தான் ஸ்ரீராமனின் பாணத்திலிருந்து காக்காசுரன் தப்பிப்பிழைத்தான். ஆனால் வாலிவதத்தின் போதோ இராவண கும்பகர்ண சம்ஹாரத்தின் போதோ தேவி ஸ்ரீராமபிரானின் அருகில் இல்லை. இன்னும் ஒரு உதாரணம் கூட சொல்கிறேன். இந்திரனின் வேண்டுதலின் பேரில் அசுர சக்கரவர்த்தியான மகாபலியிடம் வாமன பிரம்மச்சாரி ரூபத்தில் எம்பெருமான் செல்கிறார். அவரது திருமார்பில் அகலாது வீட்டிருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியும் உடன் செல்கிறாள். இதனால் மான்தோலால் தனது திருமார்பை மறைத்து கொண்டாராம் பகவான். இதை ஸ்ரீ வேதாந்த தேசிகன் தனது தேகலி ஸ்துதியில் அற்புதமாக வர்ணிக்கிறார். அகலகில்லேன் உறையும் என்று மார்பில் உறையும் மங்கையை மகாபலி பார்த்துவிடக் கூடாதே என்று மான்தோலினால் மறைத்து கொண்டாராம். இதையே திருமங்கை யாழ்வார் தனது பாசுரத்தில் மிகவும் அழகாக வர்ணிக்கிறார். மான் கொண்ட தோல் மார்வில் மானியாய் மாவலி மண் தாழ் கொண்டு தாளா அளந்த பெருமானை தேன் கொண்ட சாரல் திருவேங்கடத்தானை நான் சென்று நாடி நரையூரில் கண்டேனே. மான் தோலை மார்பிலே தரித்த பிரம்மச்சாரியாகி மகாபலியிடம் சென்று
பூமியை யாசித்து பெற்று திருவடிகளால் அளந்த பெருமானை, தேன் நிறைந்த பூக்களைக் கொண்ட திருவேங்கடமலையில் குடியிருப்பவனை அடியேன் தேடிச் சென்று திருநறையூரில் கண்டேனே என்கிறார். பக்தர்களே, அவ்வாறு எம்பெருமான் சென்றபோது தாயாரும் உடன் சென்றது எதற்காகத் தெரியுமா? நரசிம்ம அவதாரத்தின் போது எம்பெருமான் பிரகல்லாதருக்கு ஒரு வாக்களித்தான், இனி உன் சந்ததிகள் எவரையும் நான் கொல்ல மாட்டேன் என்று. மகாபலியோ பிரகல்லாதனின் பேரன். எங்கே எம்பெருமான் கோபத்தில் தனது வாக்கை மறந்துவிடுவாரோ என்கிற பயத்தில் பிராட்டி பகவானின் திருமார்பில் மறைந்து கொண்டு கவனிக்கிறாளாம். எத்தனை முன்னெச்சரிக்கை பாருங்கள் தாயாருக்கு! இதைத்தான் புருஷகாரம், புருஷகார பூதை என்று சொல்வார்கள். மறைந்திருந்து பார்க்கும்போது அந்த தாயாரின் கடைக்கண் பார்வை மகாபலியின் மீது விழுந்ததாம். அவனுக்கு வந்த யோகத்தை பாருங்கள். எம்பெருமானின் திருவடி ஸ்பரிசம் தலையின் மீது பட்டதோடு தாயாரின் இந்த கடாட்சத்தால் பாதாள லோகத்தையே ஆட்சி செய்யும் அதிர்ஷ்டமும் கிடைத்ததாம். லக்ஷ்மி கடாட்சம் என்பது அத்தனை மகிமை வாய்ந்தது. பராசர பட்டர் தனது குணரத்ன கோசத்தில் குறிப்பிடும்போது என்ன சொல்கிறார் தெரியுமா? எம்பெருமானின் சௌந்தரியத்தை விட இந்த தாயாரின் சௌந்தரியம் பல மடங்கு உயர்ந்தது என்று சொல்லத் தொடங்கியவர், அதை ஸ்ரீதேவி தாயாரை விழித்து கூறாமல் அரங்கநாத பெருமானை விழித்து கூறுகிறாராம். ஏன்? தாயாரின் புகழை எம்பெருமான் கேட்க விரும்புகிறாராம். புகுந்த வீட்டில் தனது மனைவியை பற்றி தன்னுடைய வீட்டவர்கள் புகழ்ந்து பேசும்போது அந்த கணவனுக்கு தோன்றும் அந்த பெருமிதம் இங்கே எம்பெருமானுக்கு தாயாரின் திவ்ய சௌந்தரியத்தை போற்றும் போது வருகிறதாம். பக்தர்களே, அந்த சௌந்தரியவதியான தாயாரே, நாம் மகாராணியாய் இதோ இந்த சர்வ பூபால வாகனத்தில் நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். அதோ கற்பூர மங்களஹாரதி, சர்வாவய சௌந்தரிய சம்பதா சர்வச்சேதசாம் சதாசம் மோகனாயாஸ்து வெங்கடேசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுக்கு பாடும் அதே மங்களத்தை இதோ இப்போது அவரது திருமார்பில் அகலாது வீட்டிருக்கும் அந்த தாயாருக்கும் அந்த மங்களத்தை நாம் சமர்ப்பிப்போம். கமலா காந்தா காருண்ய கங்கா பிளாவித மத்விதான், பெருமாளுக்கு ஏற்றம் கமலத்தில் வீற்றிருக்கும் தாயாரால், தாயாருக்கு ஏற்றம் பெருமாளால், தாயாருக்கும் தயை உண்டு, அவளது மணாளனாகிய திருவேங்கடமுடையானுக்கும் தயை உண்டு. அந்த இருவரின் தயையும் எவ்வளவு மடங்கு அதிகமாகும்! அந்த பங்கயத்தால் திருவருளும் எம்பெருமான் திருவருளும் ஒரு சேர நம்மேல் பொழிய நாம் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்கிறோம்! இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் நாம் அந்த தாயாரிடம் இதையே வேண்டுவோம். கிருதயுகத்தில் நீ ஆதிலக்ஷ்மி, திரேதாயுகத்தில் நீ மகாலட்சுமி, துவாபர யுகத்தில் நீ கஜலக்ஷ்மி, இந்த கலியுகத்தில் நீ செல்வங்களையெல்லாம் அள்ளித்தரும் வைபவ லக்ஷ்மி. பக்தர்களே, நேற்றிரவு நாம் கஜலக்ஷ்மியாக தாயாரை கஜவாகனத்தில் தரிசித்தோம். இப்போது சர்வபூபால வாகனத்தில் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம்.
பக்தர்களே, இது கலியுகம். இந்த கலியுகத்தில் தியானம், ஹோமம், தபஸ் இவற்றையெல்லாம் விட எளிமையான வழி நாமஸ்மரணை. தாயாரின் திருவருளை பெற வேண்டுமானால் அவளுடைய திருநாமங்களை உண்மையான பக்தியுடன் வாய்விட்டு சொன்னாலே போதும். ஸ்ரீ மகாலட்சுமி, ரமா, வித்யா, ஸ்ரீவரத ஹரிவல்லபா, கருடவாகினி, பிரம்மஜனனி, சம்பத் பிரதாயினி, ஸ்ரீசக்கரவாசினி, மகாபிரகிருதி ஸ்வரூபினி, ஜயா, மங்களா, ஸ்ரீ புவனேஸ்வரி, இப்படி அவளது திருநாமங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இதில் ஏதேனும் ஒன்றை மனப்பூர்வமான பக்தியுடன் சொன்னால் போதும், நமக்கு வேண்டியது கிடைக்கும். இதைத்தான் ஆழ்வாரும் திருவுக்கும் திருவாகிய செல்வா என்று பாசுரமிட்டார். அதேபோல ஆண்டாள் பிராட்டியும் ஒருத்தி மகனாய்ப் பிறந்த ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர என்று தொடங்கி கண்ணபிரானின் திரு அவதார விஷயத்தை கூறும்போது கடைசி வரியில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து என்று முடிக்கிறாள். இதில் அந்த திருத்தக்க செல்வம் என்பது என்ன தெரியுமா? சாதாரண பொன்னும் மணியும் பணமும் அல்ல, திருவாகிய மகாலட்சுமி விரும்பி ஏற்ற செல்வமான எம்பெருமான் என்று வியாக்கியானம் செய்த பெரியவாச்சான் பிள்ளை குறிப்பிடுகிறார். ஆகவே நாம் இந்த தாயாரிடம் வேண்டும்போது, அம்மா, தாயே, எமக்கு உம்முடைய நாயகனான அந்த திருவேங்கடத்த எம்பெருமானின் திருவருளை பெற்றுத்தா என்று வேண்ட வேண்டும். எம்பெருமானோ, நான் அடிக்கடி சொல்வது போல சௌலபியன், எளியவன், தனது மேன்மையை குறைத்து கொண்டு தனது அடியவர்களுக்கு முதலிடம் தருவார் என்று. அடியவர்களுக்கே இப்படி என்றால் தனது பிராண நாயகியான திருமார்பு நாச்சியாரான தாயாருக்கு எவ்வளவு வசந்த இடம் கொடுத்திருப்பார்? ஆகவேதான் அந்த தாயாரின் திருநோக்கை உத்தேசித்தே எம்பெருமான் நமக்கு தன்னுடைய வரங்களை அருள்வார். பார்க்கடல் நாதனின் பன்னக சயனனின் பாதம் வருடும் பங்கஜ நயனி இவள். பார்க்கடலில் உதித்த பரம கிருபாகரி, இவளது பாதம் பணிந்தால் நாம் பரமனருள் பெறலாம் என்று இதைத்தான் மிகச் சுருக்கமாக கூறியுள்ளார் ஒரு பக்தர். ஆகவே அந்த பக்தரின் வழியிலேயே சென்று நாமும் இந்த ஸ்ரீ பத்மாவதி தாயாரின் திருப்பாதத்தை பணிவோம். ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதேர் விஷ்ணோர் பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாச ரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்தினிம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குடோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜகன்மாதரம். ஒரு தாமரை மலர் தன்னை ஏந்த இரு தாமரை மலர்களை இரு திருக்கரங்களால் தானேந்தி திருவேங்கடவனின் திருமார்பில் அகலாது உறைந்து அந்த அன்பை பெற்று தரும் மனையாளாய் நம் போன்ற பக்தர்களிடம் பேரன்பு பூண்டு நமக்கு தாயாயிருந்து தந்தையான எம்பெருமான் நமது குற்றம் கண்டு சீராமல் இருக்குமாறு அவருக்கு பொறுமையை வளர்த்து நம்மை அவரது திருவடிகளில் சேர்ப்பிப்பவளாய் நமது பூஜைக்குரிய தலைவியாய் விளங்கும் திருமகளை துதிப்போம் என்கிறது ஸ்ரீ வெங்கடேச பிரபத்தி. பக்தர்களே, அந்த தாயாருக்கு இப்போது இந்த பிரம்மோற்சவ சமயத்தில் சர்வ பூபால வாகனத்தில் எழுந்தருளியிருக்கும் போது இதோ காட்டப்படுவது கும்பகாரத்தி. கும்பத்தின் மீது கற்பூரத்தை வைத்து நமது அஞ்ஞான இருளை அகற்றி மெஞ்ஞானத்துடன் தாயாரை அணுகுவோம் என்பதை நமக்கு இந்த கும்பகாரத்தி விளக்குகிறது.
மங்களம் தருவாய். Thank you.
உபாஸ்மை காயத நரப்பவமானாஜேந்தவே அபிதேவாங்கியக்ஷதே அபிதே மதோ நாமயோ தர்வாணோ அசித்ரஜோ தேவன் தேவாஜா தேவஜோ சனப்பவத்வசங்கவே சஞ்சனா ஜசமர்வாதே சம்ராஜன்னோஷாதேப்யா பப்ரவேணுஸ்வதாபசேருணாஜாரி விஸ்பருஷே சோமா ஜகாதமர்ச்சத ஹஸ்தச்சுதேபிரத்ரிபிஸ்துதம் சோமம் புனீதன மதாவதாவதமது ஓம் ஓம் சவித்ரா ப்ராசவித்ரா சரஸ்வத்யா வாஜா தோஷாரோபே போட்னா பசுபிரிந்திரநாஸ்மை ப்ரஹஸ்பதேனா ப்ரஹ்மானா வருணா ரோஜசாக்கினா தேஜசா சோமேயராஜ்ஞா விஷ்ணோனா தேவதாயாதசம் ஏமம் யஜ்ஞம் விஷ்ணோமா ப்ரவானே அஸ்விப்யாம் வச்சஸ்வரஸ்வத்தை வச்சஸ்வேந்திராய சுத்ராம்னே வச்சஸ்வாம் ஆயோபோத பவித்ரா பிரத்யம் சோமாதித்ருதாக இந்திரசயுஜசகா குவிலங்கயவாமந்தோயவம் சித்ததாதாஞ்ஞான பூர்வம் வியோயாம் இமருமாந்திரேத்தேந்திராயத்தாசுத்தாமோஜாசுரேசாஸ்பதேந்திரங்கருமஸ்வாவதம் புத்திரமேவ பிதராஸ்வராவேந்திராவதுக்காவேயுராமே சரஸ்வதே த்வாமகவன்னபிஷ்ட அசோஹரிணே யத்ருக்மோ பவதஹ ஆமேவைரமுஜத பரிகிருதி வருணஸ்ய வாபிஷிச்சியமானஸ்யாபஹ வீரியம் நிரக்ரம் தத்சுவர்ணகோஹிரண்யமபவத் யத்ருக்மமந்தத்ததாரி இந்திரியஸ்ய வீரியஸ்ய நிர்காதாய சதமானோபவதி சதக்ஷரஹ சதாயுஃ புருஷஸ்ரதேந்திரியஹ ஆயுஷ்யேவேந்திரியே ப்ரதிதிஷ்டதி ஆயுர்வைரண்யம் ஆயுஷ்யா ஏவைரமப்யரிக்ஷரந்தி தேஜோவைரண்யம் தேஜஸ்யா ஏவைரமப்யரிக்ஷரந்தி வர்ஜோவைரண்யம் வர்ஜஸ்யா ஏவைரமப்யரிக்ஷரந்தி அப்பரிக்ஷிதோ வா ஏஷஜித்யாஹுஹ யோராஜசூயே நஜதஜிதி யதாவா ஏஷஜேதேன த்விராத்ரே நஜதே அத பிரதிஷ்டா அத சம்வத்சரமாப்னோதி யாவந்தி சம்வத்சரஸ்யாஹோராத்ராணி ஆவதீரேதஸ்ய ஸ்தோத்ரியாஹ அஹோராத்ரேஷ்வேவ பிரதிஷ்டதி அக்னிஸ்தோம பூர்வமஹத்பவதி அதிராத்திர உத்தரம் நானைவாஹோராத்ரஜோ பிரதிஷ்டதி ஓர்ணமாஸ்யாம் பூர்வமஹத்பவதி வ்யஷ்டகாயாமுத்தரம் நானைவார்த்தமாதஜோ பிரதிஷ்டதி அமாவாஸ்யாயாம் பூர்வமஹத்பவதி உத்ருஷ்ட உத்தரம் நானைவ மாதஜோ பிரதிஷ்டதி அதோ கலு ஏவ சமானபக்ஷே புண்ணியஹே ஸ்யாதாம் தயோ கார்யம் பிரதிஷ்டித்யை அபஷவ்யோ த்விராத்ரயித்யாஹோ வேஷ்யேதே சந்ததி காயத்ரஞ்சத்ரேஷ்டுபஞ்ச ஜகதி மந்தர்யந்தி
natena jagati krudetyaho edenam trudiyarmane kurvanti ti yadava edainasya harpajade sannasya vasavanam adaiva jagati kruta adhavajavya vyushtirva esat viratra ya evam vidvan viratre najajade Eva sma uchadi ado nama eva bahade agni stoma mandara ahari agni sarva devata devata sveva pratirishthani om ayi buna nacho Pitar yamate e pita maha silati nama va asesa deva na amasistvasa estva pipati jiva titraya se purusham tvam bhartri hisasva tamasi jana anam chanjanjani vriksham vrikshamaro hasi vrishanjanti eva kanyala jayanti pratyadishthanti sparani nama va asim Yad dande na yadishva yadvar rahara sakritam tas yatvama chanishkrutisevam nishkruti purusham bhadrat plakshan nistishthasasvathat khadirat dhavat bhadranyagrodhat parnat sana ehyarundhati hiranyavarne zubhage suryavarne vapushtame hridangachhasa nishkrute nishkrutirnama vaasi Hiranyavarne subhage sushmeloma savakshane apama sisvasa alakshevato ohatma babhuvate silache namaka nino japaprupita tava ashwo yamasya yasya vastasya hasna syukshita ashwasya asna sampatita sa vriksha abhisishyate Sarapa tatrani bhutva sana
ஏஷ்யா ருந்ததி ஓம்.